சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கே ஒரு சின்ன உதவி கூட பண்ணக்கூடாது. நீ சொல்ற மாதிரி பண்ணா என்ன பிரயோஜனம்? என் மாமனாருக்கு என் பொண்டாட்டிக்கு பண திமிரு அண்ணாத்தை. நாங்களாம் லோக்கல் பார்ட்டின்னு இலக்காரன் அவங்களுக்கு. அதனால யாருமே எங்க வீட்டுக்கு வரதில்ல. அதனாலதான் நானே போய் என் பொண்டாட்டி விட்டு குதின்னு இருக்கேன். என்னையும் என் குடும்பத்தை மதிக்கிற என் மாமனாரு எங்களை மதிக்கணும்னா அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த அருணாச்சலம் என் வீட்டுக்கு போகணும். போய் இந்த உதவி செய்யுங்கோ, இல்லைன்னா என் மகவர்க்க புடுன்னு எங்க அப்பா நான் கை கட்டி நிக்கணும். மிச்சத எங்க நயனா பாத்துக்குவாரு. இந்த உதவி மட்டும் செய்ய அண்ணாத்த, இதுதான் நல்லது. என் மாமனாண்ட காரியத்தை விட்டீங்கன்னா அவர் போலீஸுக்கு போவாரு. என் நயனாண்ட காரியத்தை விட்டீங்கன்னா பக்கவா துட்ட கூட சேர்த்துடுவாரு. உனக்கும் சேஃப்டி. சரி விடு, உங்க அப்பா நாண்டே போய் துட்டு கொடுக்க சொல்லலாம். ஸ்பீக்கர்ல போடுறேன், கேட்டுக்கங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லுப்பா, பணத்தை யார்கிட்ட கொடுத்து விடும்? சம்பந்திக்கிறார் பாரு, அவராண்ட குத்து விடு, நாங்க அவராண்ட வாங்கிக்கிறோம். யார் சிவகுருவா? ஏன்பா அவரெல்லாம் இதுல இருக்கிறீங்க? சிவகுருவா? ஏன்பா உன் நயனா பேரு சிவகுருவா? இந்து பேரு மாதிரி இருக்குதே. ஐயா, எங்க நயனா பேரு பீட்டரு. ஏன்பா அவங்க நயனா பேரு பீட்டருன்றாரு, நீ என்ன சிவகுருன்ற? நான் போங்க வைக்கிற, நான் பிளே பண்ணலாம் பாக்குறியா? ஓ, நீ அகஸ்தியனுடைய அப்பாவை சொல்றியா? பின்ன என்னப்பா, அவரும் உனக்கு சம்பந்தி தானே? ஆமாமா, மாப்பிள்ளையோட அப்பா என்ன சம்பந்தி தானே ஆகணும். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்ப என்ன பண்ற? துட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பி நேரம் உன் சம்பந்தி விட்டு போற. அவர் ஆண்ட துட்டு கொடுக்குற, திரும்பி பார்க்காம வந்தே இருக்கிற. உன் மாப்பிள்ளைய உன் சம்பந்தி ஆண்ட ஒப்படைச்சிடும். அவளைதான் மேட்டர். விட, அவர்கிட்ட பணம் கொடுக்க சொல்லு. ஏன் கொடுக்க மாட்டியா? இல்ல, அவர்கிட்ட கொடுத்த சரியா வருமானம் தான் யோசிக்கிறேன். அவளை தப்பாரியா? யாரான கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியவன் நானே. நான் சொல்லிட்டேன், கொடுக்க வேண்டியது உன் வேலை, கொடுத்துரு. புரியுதா? அவரு உங்ககிட்ட எங்க கொண்டு வந்து பணம் கொடுப்பாரு? அந்த கதை உனக்கு என்னத்துக்கு? அது அவரான சொல்லுகிறோம். நீ பட்டுன்னு துட்டு எத்தனை கிளம்பே. என்னப்பா யோசிக்கிறீங்க? அவர் வீட்டுக்கு எப்படி போறதுன்னா? அதுக்கு இல்லம்மா,
உன் புருஷன் பிறந்து வீடு அங்க போறதுல என்ன தயக்கம்? பணத்தை உங்க மாமனார் ஒழுங்கா கொண்டு போய் சேர்ப்பாரான்னு அப்பா யோசிக்கிறாரு. அவள நம்பிக்கை உங்க மாமனார் மேல. இது பாரு, நீ திரும்ப திரும்ப என்ன சேர்ந்து உங்களை மட்டம் தட்டிட்டு இருக்க. அப்பா கேஷவ் சொன்னதுக்காக தான் நீங்க தயங்குறீங்களா? அப்படி இல்லம்மா, ஏதோ ஒரு சின்ன தயக்கம். ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. மிரட்டுறவங்க அவர்கிட்ட பணம் கொடுங்கிறாங்க, அவர்கிட்ட கொடுத்துதானே ஆகணும். உன் புருஷன் பத்திரமா வந்தா போதும், போயிட்டு வரேன். அப்பா எப்படியாவது பத்திரமா ஒரு கூட்டிட்டு வந்துருங்க. கவலைப்படாது, அதான் நான் போறேன். வரேன். ஹலோ, ஏசி ஹியர்.